வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேக்னன் ஃபேமிலி சேனல்ல இருந்து சிசிடிவி கேமராவில் சிக்கிய தரமான சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். கை தவறினாலும் கரெக்டா புடிச்சிருவாரு. இவங்க மாலை ஏறதுக்கு தான் மால் நேரம் காத்துறாங்க. எத்தனை மணிக்கு மூடுவீங்க? அண்ணனை சங்கடப்படுத்தினா சம்பவம் நடக்கும். ரொம்ப காகாரனா கோம்பல. ரோட்ல எவனோ ஆயில குட்டிட்டான். வாகன ஓட்டிகள்லாம் இங்க சேரு போட்டு வைக்கல. இத்தனை நேரம் உட்காருவான். அண்ணன் வலுவான ஸ்பைடர்மேன் தான். அவசரமா போயிட்டு இருந்த அடிபட்டு இறங்கி இருந்தாலும் சைக்கிளுக்கு என்னமோ பாவம். இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல போய் குளிச்சிட்டு வா. குளிச்சிடு. மேக்னெட் சோப்ஸ். மேக்னெட் அட போய் மரத்தை வெட்டி கட்டை உடையலாம். நல்ல நாட்டு கட்டைங்க. ஓய் நீ சீசா விளையாடுற சப்போர்ட்டா இருக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத்திருக்கீங்க பதறாத வங்காளி. ஏய் என்ன ஒட்டிட்ட மச்சான். ஒருத்தர தொடலியே அவர தூக்குங்க. அத்தையும்பேல் கார்ல இருந்து வெளியே வந்த அண்ணன் கரெக்டா கதவு மூல பார்த்தாரு. கதவு மூல பார்த்தாரு. மாடி உள்ளலாமா? என்னடா நடக்குதுங்க? அடக்கி வாசியா. அப்பவும் பாத்தியா தூங்குறாங்க. அவனோட மேல இருந்து உழுவுமே அந்த மாதிரி. இங்க பொறுக்கி என்ன போட்டோ எடுக்க போக போடுங்க மேடம். அம்மட்ட பிரச்சனை. நம்மளையும் வளர்ந்துருவாங்க. இந்த கடையில ஏதோ சின்ன பள்ளி பூந்துருச்சான். எனக்கு அடிக்கிற வெயில்ல அண்ணா ரிவர்ஸ் எடுக்க போறார்.
ஏமா அந்த சாண்டில் ஷாப் எடுத்துட்டு வா. இறங்கி தான் தெலுங்கலாம் சார். வழியே மிலிட்டரி சொல்லிட்டாங்க. சார் நான் எதுவும் பண்ணல. மாஸ்க் போடுங்கனே. மறந்துட்டங்க. மிஸ்ஸிங் என்ன பாத்தீங்களா? ஒரு நிமிஷத்தை அள்ளு விட்டுருக்கோம். இங்க சுமூகமா போய்கிட்டு இருக்க. இது கடை இல்ல கடை குட்டி சின்ன பாடம். ஓனர் வரார் வர்க் பண்ற மாதிரி நடிக்கடா. ஓனர் வரா. அப்பா அந்த இடத்துல சோபா கூட இல்ல. ஆத்தாடி. பிரியா போற அண்ணனுக்கு எதை பத்தியும் வரி இல்ல. சாலை வரி, வழிப்பறி. எடுத்த நாள் முதல் சிறுத்தை புலி புரிஞ்சு டூப் என்ன சப்புன்னு இருக்கு. போன் போடுங்கண்ண. அதுவும் சரி. ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு இவர் தூண்டில் போட்டா மீன் மாட்டாது. இவர் தான் மவுனே மீன் மாதிரியே இருக்கு ஆனா குட்டியா இருக்கு. அது என்னது டெல்லிங் மச்சான். மீன் குஞ்சு. ஏமா நான் சொல்ல போறது ஒரு சீரியஸான விஷயம். யூடியூப்ல 5 நிமிஷத்துக்கு வீடியோ பாத்திருக்கேன். வாக்கிங் பண்றாரு. நீ பாஸ்கர் தான் கூப்பிடுறாங்க. அப்படியா? கடந்த 3 நிமிஷமா ட்ரைனிங் பண்ணிருக்கேன். சாம்பிளுக்கு நீ எந்திரிச்சு ஒரு குத்து விட்டினா. இப்படியா? ரொம்பலாம் மறுபடியும் இவர் கிளிப்ப மாட்டிட்டு தான் கரைச்சாரு. வேலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும். இப்ப எதுக்கு அதெல்லாம் பண்ண? என்ன வச்சிருக்கலாம்? கடைக்காரரு போன்ல இருக்கும் போது களவாட வந்தவரு பூந்துன்னு வந்தாரு. என்ன என்ன பூவின் மாநாடா? ஓ இவங்க ஒன்னா விளையாடுற ஒரே ஸ்குவாடு. ஆண் பண்ணாலும் சரி, இன்னைக்கு ஆடினது போதும். நான் கிளம்புற இதுலயே மாட்டிக்கிட்டு நான் எதையுமே அனுபவிக்க. இந்த வெயிட்டரக்கா கொண்டு வர்றது ஒரு ஸ்டைல்னா பட்றது பயங்கர ஸ்டைல். மீன்வைல் சார் தரையில தேய் சாதம், ஊதிர மாங்கா சாதம், இன்சனா தேங்காய் சாதம். மேடம் அப்பள வரல. அண்ணே கண்ணுப்பட்ட வண்டிக்கு கலமே ஊத்துறார். பெட்ரோல் போட்டா தான் போவேங்குது. எங்க இருந்து இந்த புத்தி வந்தது தெரியல. எல்லா தொல்லை இந்த தண்ணியோடய. ஐயோ ஏப்பாங்க. அது தம்பி தோட்டிட்டாவது போங்க. அண்ணே மறைவா கொஞ்சம். என்ன பண்றா? பாடா சரிவாயிருச்சு. இந்த வீடியோ தொடைய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. அதுல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வீடியோ விடாம எவ்வளவு நேரம் பாத்துருந்தீங்கன்னா விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. இந்த குடும்பங்கள் கொண்டாடுற படம் பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த ஜிம்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, அதாவது டம்பிள்ஸ் அவர் தூக்குறாரு, பின்னாடி சும்மா சப்போர்ட் நிப்பாரு.
அதுக்கு ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு ஒரு சப்போர்ட்டு, ட்ரெயின் விட்டுனுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அதுதான் ஐயாங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்படியே வாரி வாரி ஹெல்ப் பண்ணாங்க. இப்போதான் சலூன்ல அப்படிதான் ஒரு லேடி எல்லாத்தையும் வந்து வந்து வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்க அந்த கடையில இருந்தவங்க தலையில ஒரு டைம் கை வச்சிட்டாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு முறை எழுந்து எழுந்து மரியாதை கொடுத்தாங்க, அது ஏ நீ எத்தனை போடி எத்தனை முறை வரு அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த தள்ளுவண்டி கடையில அப்படியே ஒரு ஆர்மியே வந்து ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி கண்ணு எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. அவரு அப்படியே நடுங்கிட்டாரு, பார்த்தா மாஸ்க் அதுக்கே கண்ணு வச்சு விரட்டுறீங்க. பயங்கரமான பகை பழகுது, பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊத்திட்டாரு. அப்புறம் வச்சிருக்காரு இந்த மாதிரி நீ பண்ணுவேன்ட்டு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.